வணக்கம் நேர்களே இன்றைய நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினமும் நாட்டில் நிலவுகின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகள் அரசியல் பொருளாதார நிலைமைகள் தொடர்பாகவும் விசேடமாக அந்த காலிமுகல் திடல் போராட்டக்காரர்கள் தொடர்பாகவும் அதனோடு இணைந்து போலீசாரால் மேற்கொள்ளப்படுகின்ற அந்த கைதுகள் தொடர்பாகவும் விரிவாக கலந்துரையாட இருக்கின்றோம் இன்றைய தினமும் எமது கலையகத்திற்கு எமது தலைமுறை கட்சியின் தலைவர் சிதம்பரம் கருணாநிதி அவர்கள் வருகை வந்து இருக்கின்றார் வணக்கம் கருணாநிதி அவர்களை வணக்கம் ஆம் இன்றைய தற்கால நெருக்கடி நிலைமையில் தங்களது கட்சி பயணிக்கின்ற விதம் குறித்து கூறுவர் தொடர்ச்சியாக நாங்கள் மக்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறோம் எங்களால் முடிந்த வரையில் மற்ற தமிழ் கட்சிகளைப் போல் நாங்கள் வடகிழக்குக்கான கட்சியோ அல்லது மலையகத்துக்கான கொழும்புக்கான தலைநகரத்திற்கான மேல் மாகாண கட்சி அல்ல இருபத்தைந்து மாவட்டங்களுக்குமான ஒரு தேசிய கட்சியாகவே எங்களுடைய கட்சி இருக்கின்றது ஆகவே சிறு சிறு வேலை திட்டங்கள் செய்து கொண்டிருந்த போதிலும் கடந்த காலங்களில் ஏற்பட்டுள்ள இந்த அரசாங்கத்தின் அராஜக நடவடிக்கையாலும் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் காரணமாக நிச்சயமாக எங்களால் எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம் நாம் நிச்சயமாக காலைமுகத்தொடல் ஆர்ப்பாட்டக்காரர்கள் குறித்து தங்களது நிலைப்பாடு என்ன அந்த காலைமுகத்தொடரில் நடைபெற்ற கோட்டா கோஹோம் நிகழ்வில் நானும் கலந்து கொண்டேன் கோட்டா உண்மையாக நாட்டை விட்டு போய்விட்டார் தற்போது வெளியேற்றப்பட்டு விட்டார் எனவே தற்போது புதிய ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்கின்றது எனவே நாங்கள் இப்போது எதிர்காலத்தை ஒவ்வொரு நாளும் தினசரி நாங்கள் வீதியிலேயே போராட்டங்கள் நடத்தி கொண்டிருந்தோமே ஆனால் எதுவும் நடக்கப்போவதில்லை இந்த நாட்டிற்கு காரணம் நாட்டில் டொலர் இல்லை என்பது பெரும் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது டொலரை எங்களுக்கு அச்சிட முடியாது டொலர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டும் வருவதாக இருந்தால் ஒன்று எங்கள் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும் ஏற்றுமதி ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய பொருட்கள் எங்கள் நாட்டில் தற்போது உற்பத்தி எதுவும் கிடையாது கடந்த காலங்களிலே கோட்டாபிராஜபக்ஸ அரசாங்கத்தால் உரம் இடைநிறுத்தப்பட்டது எனவே தற்போதுதான் உரங்கள் வருகின்றது நாட்டுக்கு ஆகவே நிச்சயமாக எங்களுக்கு வருமே வறுமையாக இருந்தால் வெளிநாட்டில் உள்ளவர்கள் இந்த நாட்டுக்கு வருகை தந்தால் சுற்றுலா வந்தால் மாத்திரமே கிடைக்கும் எனவே நாங்கள் இப்படி வீதியிலே இருந்து கொண்டிருந்தால் வெளிநாடுகள் கூறுவார்கள் இலங்கைக்கு போகாதீர்கள் அங்கே பாதுகாப்பு இல்லை என்று எனவே இவ்வாறான நிலையில் நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும் இப்போது ரயில் கோகோம் என்று அதன் பின்பு தினேஷ் வந்தால் தினேஷ் கோகம் என்று சொல்லப் போகிறார்களா நூற்றி முப்பத்தி ஐந்து உறுப்பினர்களினால் வெற்றி பெற்றது அவர்களுக்கு எனவே மாறி மாறி ஒருவர் போனால் ஒருவர் வரத்தான் போகின்றார்கள் எனவே எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை நாங்கள் விரும்பாத அரசாங்கம் கடந்த கால அரசியல்வாதி ஜெயர் ஜெயவர்தனையினால் இது ஏற்பாடு செய்யப்பட்டது நிர்ணயிக்கப்பட்டது இந்த நாட்டு மக்களுக்கு அநீதி நிலவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் செய்த ஒரு நிலைதான் இது என்று அதன் பிரகாரம் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆனால் என்ன அரசியல்வாதியும் கடந்த காலங்களில் இருந்த ஜனாதிபதிகள் எவருமே இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை ஏனெனில் இந்த சுகபோக வாழ்க்கை அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஆசையோடு தான் இருந்தார்கள் எல்லோரும் கூறினார்கள் இல்லாமல் ஒழிக்க வேண்டும் என்று பதவிக்கு வந்த பிறகு அனைத்தையும் மறந்துவிடுகின்றார்கள் எனவே எதுவும் செய்ய முடியாத நிலையிலே மக்கள் தற்போது அரசாங்கத்தோடு ஒத்துழைத்து இந்த அரசாங்கம் இரண்டு விழா காலம் சுமார் இருக்கும் எனவே அவர்களோடு நாங்கள் வாழ வேண்டிய காலமாகிவிட்டது ஒன்றும் செய்ய முடியாது குறித்து ஜனாதிபதி ஏ ஆர் ஜெயவர்த்தனா குறித்து குறிப்பிட்டிருந்தால் தற்போது நேற்றைய தினம் அமைச்சரவையில் இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் அமைச்சரவை முடிவு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஏற்றுக்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டிருக்கின்றது அது குறித்து உங்களது நிலைப்பாடும் முக்கியமாக அதில் ஜனாதிபதிக்கான அதிகாரங்கள் குறைத்து பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் வழங்குவதாக குறிப்பிட்டிருக்கின்றார் நிதியமைச்சர் ஏற்கனவே பத்தொன்பதாவது திட்டத்தின் மூலமாக அரசியலமைப்பின் மூலமாக இவை நடைபெற்றது ஆனால் எதுவும் நடக்கவில்லை கடைசியில் பிரதமருக்கும் அன்றைய ஜனாதிபதியாக இருந்த சிறிசேனாவுக்கும் மைத்திரிபாலா ரணில் விக்ரமசிங்கும் பிரச்சனை ஏற்பட்டதை ஒழிய மக்களுக்கு எந்த நன்மை நடக்கவில்லை ஜனாதிபதியின் அதிகாரத்தை குறைப்பது அல்லது அடுத்த உண்மையாகவே கடந்த காலங்களில் எழுபத்தி ஏழாம் ஆண்டுக்கு முன்பாக இந்த நாட்டில் இருந்த அரசாங்கம் எப்படி நடைபெற்றதோ அதுபோல் பிரதமருக்கு தனியான அதிகாரம் இருக்க வேண்டும் அப்படி தனியான அதிகாரம் இருக்குமாக இருந்தால் மாத்திரமே மக்களுக்கு நல்லாட்சி என்று வாயில் வாயி திறந்து சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படுமே தவிர ஜனாதிபதியின் அதிகாரங்கள் குறைப்பால் எதுவும் நடக்கப்போவதில்லை இவை அனைத்தும் போலி அதிகாரத்தை குறைத்தார்கள் என்றால் அவர் யார் யாரால் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் முட்டு சின்னத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் ரணில் விக்ரமசிங்கா எனவே அவருடைய பதவி அதிகாரங்கள் குறைக்கப்படுவதால் அவர்கள் ஒருபோதும் அவருக்கு எதிராக செயல்பட போவதில்லை முழுமையான அதிகாரமும் பாராளுமன்றத்துக்கு வருமாக இருந்தால் அதனூடாக இந்த நாட்டில் இருக்கும் பிரதமரும் ஜனாதிபதியும் பயந்து கொண்டிருப்பார்கள் காரணம் முழுமையான அதிகாரம் இருக்கின்றது பாராளுமன்றத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தப்பி தவறினும் தாங்கள் எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் வாக்களித்தால் பாராளுமன்றம் கலைக்கப்படும் என்று இவ்வாறான ஒரு நிலை வேண்டும் அதிகாரத்தை குறைப்பதால் அர்த்தம் இல்லை நான் கூறுவது அதிகாரமே இருக்கக்கூடாது ஜனாதிபதிக்கு முழுமையான அதிகாரம் பிரதமருக்கு மாத்திரமே இருக்க வேண்டும் இது போலியான ஒரு அரசியல் அமைப்பும் இதுக்கு சார்பாக பேசுபவர்கள் நிச்சயமாக முட்டாள்களாகத்தான் இருக்க வேண்டும் புத்தி உள்ளவன் ஒருபோது இவ்வாறானவை பேச மாட்டான் இதற்கு ஆதரவளிக்க மாட்டார்கள் ஆம் நிச்சயமாக கலைமுகத்திடலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது அவசர கால சட்டம் அதிகமாக பிரயோகிக்கப்படுகின்றது தற்போது ஒவ்வொருவராக கைது செய்யப்படுகின்றார்கள் இந்த நிலைமைகள் குறித்து நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள் உதாரணமாக யுத்த காலத்தில் வடக்கு கிழக்கு குறிப்பாக சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர்கள் மீது அவசர கால சட்டம் அது தற்போது இந்த காலிமுக தெற்கில் குறிப்பாக தென்னிலங்கையில் அந்த அவசர கால சட்டம் பொது பேசுபொருளாக இருக்கின்றது இது குறித்து உங்களது நிலைப்பாடு என்ன இங்க வந்து தமிழர்கள் புலை செய்தால் அது சட்டம் கடுமையாக்கப்படும் சட்டம் நடக்கும் ஆனால் இந்த நாட்டில் இருக்கும் பெரும்பான்மை மக்களுடைய அரசாங்கமும் அவர்களுடைய சமூகம் கொலை செய்தால் அதை பாதுகாக்கின்றார்கள் வடகிழக்கு பிரச்சனை வேறு தெற்கில் உள்ள பிரச்சனை வேறு அதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் வடக்கில் நாங்கள் போராடியது எங்களுடைய வடகிழக்கில் நிலவள மொழிக்கான உணர்வோடு போராட்டம் தான் அது ஆனால் தெற்கின் போராட்டமானது அப்படி அல்ல இது பசிக்கான போராட்டம் உரத்திற்கான போராட்டம் கேஸுக்கான போராட்டம் பெட்ரோலுக்கான போராட்டம் இதுதான் இந்த போராட்டம் எனவே இவைகள் கொடுத்துவிட்டால் மக்கள் மறந்து விடுவார்கள் அவர்களுடைய தேவை என்ன அந்த தேவைக்குத்தான் அவர்கள் போராடுகின்றார்கள் ஆனால் அவ்வாறான போராட்டங்கள் வடகிழக்கு போராட்டங்களை ஒருபோதும் இவர்களோடு இணைத்து பார்க்காதீர்கள் அது உணர்வுபூர்வமான ஒரு போராட்டம் ஒரு சமூகத்தின் போராட்டம் ஒரு மொழிக்கான போராட்டம் அவை இவை அப்படிப்பட்டது இவை பசிக்கான போராட்டம் எனவே தமிழர்கள் இவ்வாறு போராடி இருந்தால் ஜனாதிபதி மாளிகையை உடைத்திருந்தால் அல்லது அந்த காரியாலயத்தை பலாத்காரமாக புகுந்திருந்தால் நிச்சயமாக அனைவரையும் சுட்டுக் கொண்டிருப்பார்கள் காரணம் அவசர கால சட்டம் இராணுவத்துக்கு அதிகாரம் இருக்கு துப்பாக்கியில் சொல்வதற்கு தன்னுடைய இனம் என்பதற்காக தங்களுடைய சிங்கள மக்கள் பாதித்து விடக்கூடாது கூடாது என்பதற்காக இராணுவம் கூட அமைதியாக இருந்தது இந்த நாட்டில் சட்டம் இல்லை கூறுகின்றால் ஒரு நாடு ஒரு தேசம் ஒரு சட்டம் ஒன்றும் இல்லை எங்கே இருக்கின்றது தமிழன் செய்தால் குற்றம் அவர்களுடைய தங்களுடைய சிங்கள சமூகம் செய்தால் ஒன்றும் கூறுகின்றார்கள் இல்லை எனவே நாங்கள் சிங்கள மக்களுக்கு விரோதமானவர்கள் அல்ல சிங்கள அரசியல்வாதிகளுக்கும் சில அரச படைகளுக்கும் விரோதமானவர்கள் சட்டம் என்பது அனைவரையும் ஒரே வாரி பாருங்கள் ஏன் மாறி மாறி பார்க்கின்றீர்கள் நாங்கள் மனிதர்கள் எனவே இந்த மனிதர்களை பிரித்து பார்ப்பதால் தான் நீங்கள் இப்போது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள் வடக்கு கிழக்கு நாங்கள் கஷ்டப்பட்டோம் கடந்த காலங்களிலே இரவு பகல் இருப்பதற்கு இடம் இருந்தோம் மின்சாரம் இல்லை எங்களுக்கு டீசல் இல்லை பெட்ரோல் இல்லை உரமில்லை இல்லை இப்போது அல்ல ஆயிரத்தி ஜனாதிபதி ஜெயர் ஜெயர காலத்திலிருந்து எங்களுக்கு உரம் நிறுத்தப்பட்டிருந்தது எங்களுடைய மக்களுக்கு அதை தான் உருவார்கள் அரசன் அன்று கொள்வார் தெய்வம் நின்று கொள்ளும் என்பது எங்களுக்கு அன்று நீங்கள் செய்த பாவத்தை இப்போது நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் என்று நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம் இதுவே உண்மை தற்கால அரசியல் நெருக்கடி நிலைமையில் சிறுபான்மை கட்சிகள் எந்த நோக்கத்தில் எந்த விதத்தில் பயணிக்க வேண்டும் என நீங்கள் நினைக்கின்றீர்கள் சிறுபான்மை கட்சிகளுக்கு நிச்சயமாக கொள்கையற்றவர்களாக இருக்கின்றார்கள் அதை நீங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவே சந்தர்ப்பத்திற்கு சந்தர்ப்பம் அடிக்கடி நிறம் மாறும் பச்சூந்திகளாக இவர்கள் செயல்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம் இன்று சுமந்திரன் பேசுகின்றார் இவர் யார் இவர் ராஜபக்சின் அடிவருடி அதே போல் யார் அரசியலே தெரியாத காலகட்டத்தில் இந்த நாட்டில் உள்ள தமிழர்கள் அளித்தார்கள் என்று உலகத் தமிழர்களே கூறும் கூட அவர் அவுஸ்திரேலியாவிலே அறைகுறை படித்து முடித்துவிட்டு முழுமையாக அல்ல படித்து முடித்துவிட்டு இங்கு வந்து ராஜபக்சையோடு சேர்ந்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு உலக தமிழர்கள் அனைவரும் ராஜபக்ச தோல்வியடைய வேண்டும் என்று கூறிய போது கூட ராஜபக்சைக்காக வாக்களியுங்கள் என்று அவருக்காக தேர்தல் பரப்புரையிலேயே வட்டக்களப்பு மாவட்டத்திலேயே முதன்முறையாக மேடையேறி தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்ட ஒரு தேச துரோகி தமிழ் இனத்தின் துரோகிவன் தமிழ் மொழியின் துரோகி இந்த சாணாக்கியன் இப்போது டிஎன்ஏயில் வந்து புனிதமாகிட்டார் எனவே இவ்வாறு தீய சக்திகள் தமிழ் கட்சிகளிலே சேர்வதால் ஒருபோதும் தமிழர்களுக்கு நியாயம் நடக்கப் போவதில்லை எந்தவிதமான நன்மையும் கிடைக்கப் போவதில்லை பிள்ளையானோடு தேர்ந்த தேர்தல் கேட்டார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெறும் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நாலு வாக்குகள் பெற்று அத்தொகுதி மக்கள் மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் தூக்கி எறிந்தார்கள் என்று சாத்தியதை இப்போது என்ன கூறுகிற பிள்ளையானே புலி என்கின்றார் எனவே ஒன்றாக இருந்த இவர்களே இன்று அரசியலிலே மாறுவேடம் போட்ட பிறகு ஒருவரை ஒருவர் இவர்கள் விமர்சிக்கின்றார்கள் ஆனால் அவர் உண்மையாக மனதார கூறவில்லை அது அவர்களுடைய உறவுகள் இருக்கின்றன எங்களுடைய தமிழ் கோயில் உடைத்து நான் வா கட்டினேன் என்று கூறிய இஸ்புல்லாவோடு சேர்ந்து தேர்தல் கேட்டவர் அவரோடு சேர்ந்து பல பன்சலைகள் பௌத்த மத ஆலயங்களுக்கு நாட்காலி கொடுத்த படங்கள் கூட இருக்கின்றன எனவே இப்பேற்பட்ட தமிழினத்தின் துரோகிகளை இன்று சிலர் தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு மக்கள் பேசுவதும் ஊடகங்கள் பேசுவதும் எங்களுக்கு மிக கேவலமாக இருக்கின்றது ஏனெனில் மக்களுக்கு தெரியாது என்று கூறலாம் ஆனால் ஊடகங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் ஒவ்வொரு மேடைகளில் நடத்தும் கூட்டங்களுக்கும் ஊடகவியலாளர்கள் சென்றிருக்கின்றார்கள் அல்லது உடல் செய்தி சேகரிப்பாளர்கள் சென்றிருப்பார்கள் அவர்கள் செய்திகளை சேகரித்து தலைமை காலையிலத்திற்கு அனுப்புகின்றார்கள் எனவே அன்று துரோகி என்று கூறிய அன்று தரங்கட்டவன் என்று கூறியவர்கள் எல்லாம் இன்று புனிதனாக மாறுவது எப்படி ஐயா குற்றம் செய்தவன் தண்டிக்கப்படல் வேண்டும் நாங்கள் பாவம் செய்தவனுக்கு மன்னிப்பு கொடுவதற்கு இங்கே இயேசு கிறிஸ்து கிடையாது ஏவனாக இருந்தால் உப்பு தின்னவன் தண்ணி குடி என்பது போல் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் எனவே தமிழ் கட்சிகளுக்கு கொள்கையற்றவர்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக யார் பின்னும் செல்வார்கள் நாயை போல் நாய்க்கு பசிக்கு பணிசை நீட்டினால் ஓடு பின்னால் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சாணியன் மஹிந்தையோடு இருந்தார் மஹிந்த தோல் அடைந்த பின்பு மைத்திரி பால சிறிசேனைக்கு பின்னால் ஓடினார் அதன் பின்பு கருணாமனோடு ஓடினார் எனவே கருணாமன் நைய புடைத்து விரட்டப்பட்ட ரெண்டாவது நண்பரோடு எனக்கு தெரிவித்தார் அங்கே இது தவறு செய்ய போய் எனவே இவ்வாறான நிலைகள் இருக்கலாம் அதன் பின் பிள்ளையானுக்கு பின்னால் சென்றார் ஒவ்வொருவருக்கு பின்னால் செய்து இப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு பின்னால் செல்கின்றார் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது உண்மையாகவே உலகத் தமிழர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இலங்கையில் உள்ள ஒரு அரசு ஜனநாயக கட்சி ஆனால் அந்த கட்சியிலே இருக்கும் தீய சக்திகளான வடக்குக்கு சுமந்திரனும் கிழக்குக்கு சாணாக்கியனும் இருக்கும் வரை இந்த தமிழ் சமூகத்துக்கு எதுவும் நடக்கப் போவதும் கிடையாது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அழிவுப்பாதையில் செல்லும் என்பதற்கு எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை இந்த நிலையில் சிறுபான்மை கட்சிகளின் ஒன்றிணைவு என்பது சாத்தியமா அவர்கள் ஒருபோதும் ஒன்றிணைய மாட்டார்கள் காலப்போக்கில் பேசுவார்கள் கடந்த காலங்களில் பார்த்தீர்கள் செல்வம் அடைக்கல மீது இப்போது சுமந்திரன் குறை கூறுகின்றார் ஆனால் கடந்த தேர்தல் காலங்களிலே கூறப்பட்டது ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி ரணில் விக்ரமசிங்க இருக்கும் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தலா இரண்டு கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டு அதன் மூலமாகத்தான் அவர்கள் வரவு செலவு திட்டத்துக்கு கை தூக்கினார்கள் என்று அந்த கட்சியுள்ளவர்களே பேசினார்கள் மேடையிலே அப்போது சுமந்திரனும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார் எனவே இவர் பணம் வாங்கினாரா இல்லையா

இன்று யாழ்ப்பாணத்திலும் அதுபோல் மன்னாரிலும் பல பிரச்சனைகள் ஏற்பட்டன மன்னார் இந்து கோவில் அருகே கிறிஸ்தவர்கள் பிரச்சனை ஏற்பட்டது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட வாய் திறந்து பேசவில்லை சுமந்திரன் ஒரு கிறிஸ்தவர் செல்வம் அடைக்கலநாதன் சார்ஸ் இருக்கின்றார் இவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்கள் வாக்களிக்கவில்லை இந்துக்கு வாக்களிக்கவில்லை கிறிஸ்தவனுக்கு வாக்களிக்கவில்லை வடகிழக்கில் இருக்கும் தமிழர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு சின்னத்துக்கும் தமிழ் மொழி பேசுவவனுக்காக வாக்களித்தார்கள் ஆனால் நன்றி மறந்த இவர்கள் மிருகத்தனமானவர்கள் ஒரு சமயம் இன்று போற்றாமல் மதமாக மத வெறியாக தன்னுடைய மதத்தை வளர்க்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் நாங்கள் அப்படி நாம் கூறுவது எங்களுடைய சமயம் நான் இந்து கிறிஸ்தவர்கள் எங்களுடைய நண்பர்கள் இஸ்லாமியர்கள் எங்களுடைய நண்பர்கள் அவைகள் சமயம் அவர்களுக்கு ஒரு வழி இருக்கின்றது அவர்கள் வாழ வேண்டும் வணங்க வேண்டும் ஆனால் இவ்வாறான தனக்கு வாக்களித்த மக்களுடைய பிரச்சனையை கூட தீர்க்க முடியாத ஒரு சாதாரண பிரச்சனையை இவர்களால் தமிழ் மக்களுடைய வடகிழக்கு பிரச்சனையை தீர்க்க முடியுமா காணி பிரச்சனையை தீர்க்க முடியுமா அல்லது வடகிழக்கு இணைக்க முடியுமா இவர்களால் இரண்டு சமயங்களிடையே ஏற்பட்ட பிரச்சனைக்கு கூட முகம் கொடுக்காமல் ஒழிந்து கொண்டிருக்கும் பசுந்தோல் பொருத்திய குள்ள நரி கூட்டங்கள் தான் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பும் மற்றும் வடக்கில் இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அனைத்து டக்ளஸ் அதே போல் தான் அவர் ஒரு அமைச்சராக இருந்தவர் அவருக்கு நேரடியாக போய் பேசியிருக்கலாம் ஆனால் பேசவில்லை அவர் ஏன் தன்னுடைய சமயம் நினைக்கவில்லை அவர் தன்னுடைய மதமாக நினைக்கின்றார் வெறி பிடித்த மதம் பிடித்தவர்கள் இவர்கள் இவர்களிடம் நீங்கள் ஜனநாயகத்தையும் எதிர்பார்க்க முடியாது எங்களுடைய தமிழ் சமூகத்துக்கு நன்மை நடக்கும் என்றும் எதிர்பார்க்க முடியாது அப்படி எதிர்பார்ப்பவர்கள் கோழைகளாகத்தான் இருக்க முடியும் மக்கள் எதிர்வரும் தேர்தல் காலங்களில் இவர்களை துரத்தி அடிக்க வேண்டும் அப்போது வெற்றி நிச்சயம் தமிழர்களுக்கு நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் மீண்டும் இணைந்திருக்கின்றோம் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் தமிழ் கட்சிகள் குறிப்பாக குறிப்பாக நீங்கள் கூறியபடி தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட கட்சிகளின் கட்சிகள் நடந்து கொள்ளும் முறை சரியான போக்கில் இருக்கின்றதா அல்லது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என நீங்கள் நினைக்கின்றீர்கள் என்னை பொறுத்தவரையில் அவர்கள் அமைதியாக இருக்க வேண்டும் நான் நினைக்கின்றேன் எனவே சுமந்தடுக்கு நீதிமன்றத்தில் சென்று வழக்காடுவதற்கான உண்மையான ஒரு திறமை கிடையாது காரணம் அவர் சினில்லோயார் எனவே அக்கட்சியில் தவராஜா இருக்கின்றார் கிரிமினல் லோயர் ஆயிரக்கணக்கான இளைஞர்களை அவர் விடுவித்தவர் எனவே அவ்வாறானவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்காமல் அடுத்தவர் வளர்ந்துவிடக்கூடாது அவருடைய பெயர் ரூபவா தொலைக்காட்சியில் அல்லது பத்திரிகையில் வந்துவிடக்கூடாது மக்கள் செல்வாக்கு பெற்றுவிடக்கூடாது என்ற எண்ணத்திலே சுமந்திரம் எல்லோரும் எல்லாவற்றுக்கும் செல்லுகின்றார் இதனால் தான் தமிழர்களுடைய தோல்விக்கு காரணம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பாதை இருக்கின்றது உங்கள் பாதையில் நீங்கள் செல்லுங்கள் மற்றவர்களையும் செல்லவிடுங்கள் நீங்கள் மற்றவர்களை தடை செய்து நீங்கள் தான் செல்ல வேண்டும் என்று சென்றால் ஒருபோதும் எங்களுடைய பயணம் முடிவடைதாது நீங்கள் பிரபலமாகலாம் ஆனால் எங்கள் தமிழ் மக்கள் அப்பாவிகள் சிறையிலே வாடுவார்கள் எனவே தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களால் இதுவரை காலமும் எதுவும் செய்ய முடியவில்லை குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தேர்தலிலே வைத்திரிபால சிறிசேனாவுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு முழுமையாக ஆதரவளித்தது ஆனால் அவர்கள் விடுதலை செய்யப்படவில்லை ஒரு தமிழர் கூட அது சம்பந்தமாக அவர்கள் பேசினார்கள் என்பது கூட எங்களுக்கு தெரியாது எனவே அவர்களுக்கு தேவை தமிழ் அரசியல் கைதிகள் சிறையில் இருக்க வேண்டும் அப்போது தான் அதை வைத்து அவர்கள் வியாபாரம் செய்யலாம் தன்னை வளர்க்கலாம் என்ற எண்ணத்தோடு தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் சுமந்திரன் போன்ற சுத்துமாத்து கூட்டங்களும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன எனவே இவர்கள் வாயை மூடிக்கொண்டு இருந்தால் தமிழர்கள் விடுதலை செய்யப்படலாம் கடந்த காலங்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எவ்விதமான எவருடைய கேள்விகளுக்கும் பதிலளிக்காமல் கோட்டாபை ராஜபக்ச பலரை விடுதலை செய்தார் சிலர் ஆனால் சரிவரவில்லை எனவே இவர்கள் வாய்மூடி கொண்டிருந்தால் அனைவரும் விடுதலை செய்யப்படலாம் அதில் வேறொரு பிரச்சனையும் இருக்கின்றது அந்த கைதிகள் பலர் வழக்கு அப்பீல் செய்திருக்கின்றார்கள் மேல்முறையீடு நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்குமாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதியால் விடுதலை செய்வதற்கு அதிகாரம் கிடையாது ஒன்று அதில் தீர்ப்பு வர வேண்டும் அல்லது இந்த கைதிகள் அதை வாபஸ் வர வேண்டும் எனவே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கட்சியில் ஒரு அங்கத்தவராகவும் பொதுவாக தமிழ் மக்கள் சார்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் வழக்கறிஞர் ஜனாபதி சட்டதரணி தவராஜா போன்றவர்கள் அது முன்னின்று செயல்பட்டால் நிச்சயமாக இந்த மக்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் ஆனால் அவரையும் நான் நினைக்கின்றேன் வரவிடாமல் சுமந்திரன் போன்றோர் தடை செய்கிறார்கள் எதிர்கால தேர்தலிலே அவர்களுக்கு நல்ல பாடத்தை தமிழ் மக்கள் புகட்டுவார்கள் என்ற நம்பிக்கையில் அவருக்கு தெரிந்துதான் அவர் எதிர்வரும் தேர்தல் காலத்திலே தென் கொழும்பில் தேர்தல் கேட்பதற்கு தயாராக கொண்டிருக்கின்றார் மேல் மாகாணத்தில் அவர் எதிர்காலத்திலே யாழ்ப்பாணத்தில் தேர்தல் கேட்க மாட்டார் அவரால் ஆயிரம் வாக்குகள் பெற முடியாத ஒரு நிலை ஏற்படும் எனவே இப்போது மகனையும் பெரும்பான்மை சமூகத்துக்கு திருமணம் செய்து கொண்டு கொடுத்து விட்டார் அறகலையிலே ஏதோ பெரிய கதாநாயகனை போல் வந்து நடிக்கின்றார் எனவே இவ்வாறான வருகளை வைத்து இவர் ஒரு கொழும்பு பகுதியிலே மேல் மாகாணத்தில் தேர்தல் கேட்டு தமிழ் சிங்கள முஸ்லீம் வாக்கால் வெற்றி பெறலாம் என்று நினைக்கின்றார் நிச்சயமாக இங்கு மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் அதை நன்றாக படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய அஸ்தமனம் ஆரம்பித்து விட்டது இதுவே உங்களுடைய கடைசி பாராளுமன்ற அதிகாரமும் பாராளுமன்ற உறுப்பெருமையும் என்பதை மறந்து விடாதீர்கள் நீங்கள் படிவீர்கள் நீங்களும் சாக்கடை சாணாக்கியோ இரண்டு போலிகள் இந்த சமூகத்துக்காக விதைக்கப்பட்ட ஒரு நட்சத்திரவம் சயனைட்டை விட பயங்கரமானவர்கள் இவர்கள் இருவரும் இவர்கள் இவர்கள் ஒழிய வேண்டும் அல்லது மக்களால் இவர்களை தூக்கி எறியப்பட வேண்டும் அப்படி ஒரு நிலை ஏற்படும் போதுதான் நிச்சயமாக எங்களுடைய சமூகம் நிம்மதியாக சுவாசிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் எனவே பெரும்பான்மை அரசாங்க அரசியல்வாதிகளையோ பெரும்பான்மை கட்சியோ நாங்கள் விமர்சிப்பது அர்த்தம் இல்லை எங்களுடைய தமிழர்களே தான் இருக்கின்றார்கள் போய் சேர்ந்து கொண்டு ஆடுகின்றார்கள் குத்து போடுகின்றார்கள் பாராளுமன்றத்திலே தாக்கி பேசுகின்றார்கள் பிறகு பார்த்தால் இரவு கிளப்லே ஜனாதிபதியின் இரண்டாவது மகனோடு அங்கே பாட்டி போட்டு கொண்டு இருக்கின்றார்கள் இவ்வாறான கேவலப்பட்ட தமிழர்கள் நீங்கள் இருப்பதை விட தூக்கு போட்டு சாங்கலாம் ஈன கூட்டம் இவர்கள் ஈனத்தமிழர்கள் அல்ல ஈனத்தமிழர்கள் இவர்கள் நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தனுக்கு பின்னர் கூட்டமைப்பின் தலைமைத்துவம் எவ்வாறு இருக்கும் ஏற்கனவே கூட்டமைப்பின் தலைமைத்துவத்திற்காக போட்டிகள் சச்சரவுகள் முருகல் நிலைகள் ஏற்படுவதான ஒரு தோற்றப்பாடு காணப்படுகின்றது இந்த நிலையை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள் உண்மையாகவே நான் அந்த அவர்களுடைய அரசியல் நிலைக்கு நான் செல்வதற்கு விரும்பவில்லை ஆனால் அழிந்துவிடும் கட்சி மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிச்சயமாக ஒருவர் கூட வெற்றி பெற மாட்டார்கள் படுதோல் அடைவார்கள் திருகோணமலையில் கூட ஐயா இருநூற்றி ஐம்பதோ இரண்டாயிரம் குறிப்பிட்ட குறுகிய வாக்குகளே வெற்றி பெற்றார் எனவே அடுத்த முறை எதிர்வரும் தேர்தலிலே திருகோணமலையிலும் எவ்விதமான ஆசனம் அவர்கள் கிடைக்கும் போது கிடையாது யாழ்ப்பாணத்தில் மிக குறைவாக இரண்டு அல்லது மூணு ஆசனம் தான் அவர்களுக்கு கிடைக்கும் மற்ற கட்சிகளும் புதிய கட்சிகளுக்கும் மக்கள் வாக்களிப்பார் ஏன்னா பழைய கட்சிகளும் ஏமாற்றி கொண்டிருப்பது மக்களுக்கு தெரிகின்றது தொடர்ச்சியாக சாராயமும் கோழி பிரியாணியும் கொடுத்து பணம் கொடுத்து மக்களை ஏமாற்ற முடியாது எனவே மக்கள் பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் நிச்சயமாக இரண்டு வருடங்களின் பின் தேர்தல் வருமாக இருந்தால் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் இந்த நாட்டுக்கு ஒரு சுீசமான ஒரு காலத்தை எதிர்கொள்ளக்கூடிய தலைவர்களையும் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அந்த மக்கள் தேர்ந்தெடுத்தார்களே ஆனால் நன்றாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது அழிந்துவிடும் தற்போது அமைந்துள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் ஒரு நிலையானதா இது எதிர்காலத்தில் எவ்வாறு பயணிக்க போகின்றது நிச்சயமாக அது நிலையான ஒரு அரசாங்கம் தான் கூற வேண்டும் பாராளுமன்றத்திலே நூத்தி முப்பதுக்கு மேற்பட்ட ஆசனங்களோடு அவர்கள் ஆதரவளித்திருக்கின்றார்கள் பாராளுமன்றத்தில் அவர்களுக்கு பெரும்பான்மை இருக்கின்றது ஆகவே நிச்சயமாக இந்த அரசாங்கம் இரண்டு இரண்டு வருட காலம் போகும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எனவே இதில் மாற்றங்கள் வருவதற்கு எவ்விதமான சந்தர்ப்பமும் கிடையாது அவர் போனால் இன்னொருவர் வர தினேஷ் அதற்கு பிறகு இன்னொருவர் வருவார் இது படிப்படியாக வந்து கொண்டிருப்பார்களே தவிர இது அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படாமல் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து உங்களுக்கு அமைச்சர் பதவி தேவையில்லை என்றாலும் பிரச்சனை இல்லை தேவையற்ற பிரச்சனைகளை அரசாங்கத்துக்கு கொடுப்பதால் எங்களுடைய நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் நீங்கள் செயல்படுங்கள் தேர்தலை நோக்கமாகவும் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்புரிமையை பாதுகாப்பதற்காகவும் அரசியல் செய்யாதீர்கள் நீங்கள் தோல்வியடைந்தாலும் காரியமில்லை இந்த சமூகத்துக்காக உனக்கு வாக்களித்த சமூகத்துக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் சேவை செய்யுங்கள் என்னை போல் அல்லது என்னை பார்த்து பழகுங்கள் நேற்றைய தினம் கூட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை குறித்து ஒரு விடயம் குறிப்பிட்டிருந்தார் அவர் தற்போது நாடு திரும்புவது ஏற்ற தருணம் அல்ல என்ற கருத்தினை முன்வைத்திருந்தார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் இது தொடர்பாக உங்களது நிலைப்பாடு என்ன அவர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே நாட்டுக்கு திரும்பி அரசியலில் ஈடுபடுவாரா அல்லது அவரது நிலைப்பாடு எவ்வாறு இருக்கும் நிச்சயமாக அவருக்கு அரசியல் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்காது மக்கள் மத்தியில் செல்லக்கூடிய நிலை உண்மையாக அவருடைய இல்லை ஆகவே அவர் வருவதாலோ அல்லது வந்தால் பிரச்சனை வரும் என்பதற்கும் இல்லை இப்போது அறகலை என்று கூறப்பட்ட இளைஞர்கள் எல்லாம் என்று தலைமறைவாகிவிட்டார்கள் இப்போது பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லை என்று கூற வேண்டும் சுமார் நூறு இருநூறு இளைஞர்கள் தான் இருக்கின்றார் அன்று பல லட்சம் மக்கள் வந்தார்கள் கொழுப்புக்கு ஆனால் இன்று அவர்கள் எவருமே வருவதில்லை எனவே அவர் வந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை அவர் வந்து அவருடைய வேலையை பார்த்து கொண்டு இருந்தால் பிரச்சனை இல்லை எனவே அவருக்கு அரசியல் நிச்சயமாக வரமாட்டார் வர முடியாது அவரை எவரும் ஏற்றுக்கொள்ள தயாராக கூட இல்லை காளிமுகத்திடல் போராட்டம் தோற்று போன ஒரு நிலையில் காணப்படுகின்றதா ஏன் அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது இருக்கின்றது காளிமுகத்திடல் போராட்டம் தோல்வி என்பதற்கு அல்லதா முதலாவதாக ராஜக்ச பக பரம்பரை ஒதுக்கப்படல் வேண்டும் என்று மக்கள் கூட்டினார் அது நடந்து விட்டது ராஜபக்ச பதவியை ராஜினாமா செய்தார் மஹிந்த ராஜபக்ச பின்பு சாகத்த அவருடைய இளைய சகோதரர் ஜனாதிபதியாக இருந்தவர் தன்னுடைய பதவியையும் ராஜினாமா செய்துவிட்டு வெளிநாட்டுக்கு சென்று விட்டார் இன்று கேபினட்டில் ஒரு அமைச்சர்கள் கூட ராஜபக்ச ஆட்சி காலத்திலே சுமார் ஐந்துக்கு மேற்பட்ட அமைச்சர்கள் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் எனவே இம்முறை ஒருவர் கூட இல்லை எனவே மக்களுடைய போராட்டம் பெரும் வெற்றி அளித்திருக்கின்றது எனவே தொடர்ந்து இனி அர்த்தமில்லை பிரச்சனை பண்ணாமல் மக்கள் ஏதாவது ஒரு நல்ல திட்டங்களோடு வர வேண்டும் அதற்காக ஜனாதிபதி முறை மாற்றப்படல் வேண்டும் என்று கூறுவதே அர்த்தம் அதுவரை நாங்கள் போராடுவோம் என்று அது பாராளுமன்றத்தால் தீர்மானிக்கப்படல் வேண்டும் அது மக்கள் போராட்டத்தால் தீர்மானிக்க முடியாது அது சட்டம் தெரியாத சில முட்டாள்கள் பேசலாம் அது சாதாரண ஒரு விடயம் அல்ல பாராளுமன்றத்தில் மூன்று என்று பெரும்பான்மை எடுத்த பின்பு அதை நீதிமன்றத்துக்கு சென்று சர்வஜன வாக்கெடுப்பின் மூலமாகத்தான் இல்லாது நினைக்க வேண்டும் எனவே நாங்கள் வீதியில் இருப்போம் ஜனாதிபதி பதவி பூர்வ வரை என்று சில கோழைத்தனமாக அறிவில்லாத அரசியல் ஞானமற்றவர்கள் பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாது இவ்வாறான ஒரு உண்மை தெரியாதவர்கள் இவர்களுக்கு முன் போய் மை குடிக்கும் முட்டாள்களால் தான் இவ்வாறான பிரச்சனைகள் நாட்டில் வருகின்றது பாத்திரம் அறிந்து பிச்சை போர் சட்டம் தெரிந்தவனையும் அரசியல் ஞானம் உள்ளவனிடம் போய் பேச வேண்டும் அதை தவிர ஏதோ உட்கார்ந்து இருக்கிறார் என்பதற்காக அங்கு கூட்டத்தோடு கூட்டமாக கோவிந்தா போட்டுக்கொண்டு சோத்த பாலசலுக்காக மை பிடித்தால் இவ்வாறான பிரச்சனை வரும் அக்கூட்டத்திலே படித்தவர்கள் பண்பானவர்கள் அறிவுள்ளவர்கள் அரசியல் ஆற்றல் உள்ளவர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டார்கள் தனக்கு தேவையானவர்களும் தன்னுடைய நண்பர்களும் அல்லது இவரது தொலைபேசி மூலமாக அறிவித்தால் அதனூடாக பல தரங்கட்ட ஊடகங்கள் அல்ல ஊடகத்தில் இருப்பவர்கள் அதிகாரம் உள்ளவர்கள் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக அந்த குறிப்பிட்ட நபரை தன்னுடைய தொலைக்காட்சியிலே காமிப்பார்கள் இதனால் தான் பல தொழிற்சாலை தொ தொலைக்காட்சியின் பெயர்கள் கூட அசிங்கமாக பேசப்படுகின்றது காரணம் இவ்வாறான சாப்பாட்டுக்கும் குடிக்கும் ரெட்வைனுக்கும் போகிற ஆற்றச்சிக்கும் போகிறவர்களால் தான் இந்த பிரச்சனை வருகின்றது ஆம் அண்மை காலத்தில் கடந்த வாரத்தில் கூட பொது பொதுஜன பெருமனவிற்குள் அதாவது மொட்டுக்கட்சிக்குள் சிறிய முருகல் நிலை ஏற்படுகின்ற ஒரு தோற்றப்பாடு காணப்படுகின்றது அதாவது ஜனாதிபதி தெரிவின் போது கூட ஜிஎல்பிடி டலஸ் அழக பெருமளின் பக்கமும் சாகர காரியவசம் அவர்கள் இன்னொரு அணியாகவும் செயற்பட்ட ஒரு விதம் காணப்பட்டது இது இந்த நிலைப்பாடு மொட்டு கட்சியின் பிளவிற்கான ஆரம்பமாக கருதலாமா ஓரளவு பிரச்சனை இருந்தது உண்மைதான் ஆனால் பாராளுமன்றத்திலே வாக்களித்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாருக்கு வாக்களித்தார்கள் என்பது ரகசியமாக இருக்கின்றது ஒரு ஊடகத்தில் மனோ கணேசன் பேசியிருந்தார் நாட்டின் ஜனாதிபதியாக ரணில் விக்ரம் சிங்காவும் பிரதமராக சஜித் பிரேம்தாஸும் வர வேண்டும் என்று அவர் அப்படி கூறுவதாக இருந்தால் அவர் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவருக்கு அவர் விருப்பம் தெரிவித்திருக்கின்றார் அப்படியால் அவர் யாருக்கு வாக்களித்திருப்பார் வாக்களித்த தமிழ் பேசும் கொழும்பு மாவட்ட தமிழ் மக்களை சற்று சிந்தியுங்கள் நீங்கள் வேண்டாம் என்று ஒதுக்கிய ரணில் விக்ரமசிங்கை மீண்டும் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று நீங்கள் வாக்களித்த மனோ கணேசன் கூறுகின்றார் ஊடகங்களில் அப்படியானால் இவர் யாருக்கு வாக்களித்திருப்பார் உங்களுக்கு ஆதரவாளர் வாக்களித்திருப்பாரா அல்லது நீங்கள் வேண்டாம் என்று ஒதுக்கிய ரணில் விக்ரமசிங்கைக்கு வாக்களித்திருப்பாரா என்று யோசித்து பார்த்து எதிர்வரும் தேர்தலில் புறக்கணியுங்கள் இருக்கின்ற அவர்களுக்குள் ஒன்றாகிவிடும் தற்போது காணப்படுகின்ற எதிர்கட்சி ஒரு பலம் வாய்ந்த எதிர்கட்சியாக இருக்கின்றதா இல்லை நிச்சயமாக எதிர்கட்சிக்கு பல முன்மை இல்லை உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பெற்றிருந்தார்கள் ராஜபக்ச குழுவினர் தற்போது கூட இவர்கள் சுமார் ஐம்பத்தி ஐந்து ஆசனங்கள் இருக்கின்றன ஜேவிபி தனியாக தேர்தலில் போட்டியிட்டார்கள் அன்று ஜனாதிபதி தேர்தலில் அவர்கள் நிச்சயமாக தெரியும் மூன்று ஆசனங்களுக்கு மேல் தாங்களுக்கு கிடைக்காது என்று தெரிந்து கூட கோழைத்தனமாக இந்த சமூகத்தை காட்டி கொடுப்பதற்காக அவர்கள் அந்த மூன்று ஆசனங்களோடு தனியாக தேர்தல் கேட்டார்கள் எனவே ஜேவிபி என்பது தமிழ் மக்களுடைய துரோகி மாத்திரமல்லாமல் இந்த நாட்டில் உள்ள சமூகத்தின் துரோகிகள் அவர்கள் அவர்கள் மேடையில் பேசலாம் அவர்களிடம் உண்மை எங்கே இருக்கின்றது கோட்டாபே ராஜபக்சுக்கு எதிரானவர்களாகவும் அல்லது ரணில் விக்ரம் எதிராக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாக இருந்தால் அவர் நிச்சயமாக சலக பெருமைக்கு ஆதரவளித்திருக்க வேண்டும் இது ஒரு பொது எதிரியாக நாங்கள் பார்க்க வேண்டும் அப்படி நீங்கள் பொது எதிரியாக பார்க்காமல் அவர்களுக்குள் நீங்கள் இரண்டு பிரிவினராக பிரித்து நீங்கள் செயல்பட்டால் ஆளும் கட்சிக்கு நீங்கள் எதிர்பார்த்த அந்த பொது எதிரிக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் எனவே இதுதான் அவர்களுடைய வேலை எல்லா இடத்திலுமே டீல் தான் நடக்கின்றது டீல் அரசியல் நடந்து கொண்டிருக்கின்றது பாராளுமன்றத்தில் உண்மையாகவே ரகசிய வாக்கெடுப்பு வைக்கக்கூடாது தனி மனிதனுக்கு ரகசிய வாக்கெடுப்பு வைப்பதற்கு காரணம் இருக்கின்றது காரணம் நாங்கள் வாக்களித்து வந்த பின்பும் சிலவர்கள் எங்களுக்கு பாதிப்பு வரலாம் எங்களிடம் பாதுகாப்பு இல்லை உறவுகள் மத்தியிலே பிளவுகள் ஏற்படலாம் ஒரு குடும்பத்தில் கூட இருவர் இரண்டு கட்சிக்கு வாக்களிக்கலாம் இவ்வாறான நிலை ஏற்படும் என்பதற்காகத்தான் ரகசிய வாக்கெடுப்பு வைத்தது ஆனால் பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அடையாளம் அச்சிடப்பட்டு அனுப்பப்படுகின்றது மொட்டு சின்னத்தில் வெற்றி பெற்றவர்கள் தான் பாராளுமன்றத்தில் இருக்கின்றார்கள் அப்படியாக இருக்கும் போது நீங்கள் நேரடியாக மொட்டுக்கு வாக்களிக்க வேண்டியது மக்கள் கூட்டத்துக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் ஏன் ரகசிய வாக்கெடுப்பு தேவையில்லை உங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு இருக்கின்றது ராணுவ பாதுகாப்பு இருக்கின்றது அனைத்தும் இருக்கும் போது நீங்கள் பயப்பட தேவையில்லை உங்களுக்கு இருக்கின்றது நீங்கள் பச்சை குத்தப்பட்டவர்கள் சஜித் பிரேமதாசி ஆதரவாளர்கள் அனைவரும் பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரியும் இது இவருடைய கட்சி ஜேவிபி மூன்று அங்கத்தவர் இருக்கின்றார்கள் அவர்கள் மூவருமே ஜேவிபி தெரியும் எனவே எதுக்கு அவங்களுக்கு ரகசிய வாக்கெடுப்பு ரகசிய வாக்கெடுப்பு அரசு அன்று இந்த நாட்டில் கொண்டு வரப்பட்ட சட்டத்திட்டத்தினூடாக பாராளுமன்றத்தில் ரகசிய வாக்கெடுப்பு தான் வர வேண்டும் என்று அந்த காலத்திலிருந்து ஜெயர் ஜெயவர்தன போன்ற நரியர்கள் செய்த திட்டங்கள் தான் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றனர் எனவே இவ்வாறானவை தான் மாற்றப்பட வேண்டுமே ஒளிய பத்தொன்பது இருபது இருபத்தி இரண்டு இவையில் எவ்விதமான கிடைக்கப் போவதில்லை அப்படி நேரடியாக மக்கள் கை தூக்கி பாராளுமன்றத்திலே வாக்களித்தார்கள் என்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே டீல் பேச முடியாது எனவே டீலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமாக இருந்தால் பாராளுமன்றத்தில் முதன்முறையாக இவ்வாறான திட்டங்கள் மக்கள் மத்தியில் பார்த்து கொண்டிருக்கும் போது கை தூக்கு ஆதரவு என்று கூறுங்கள் பிரச்சனை முடிந்துவிட்டது அதை எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் பேச மாட்டார் என்ன காரணம் டீல் இதுதான் காரணம் தங்களுடைய எதிர்பார்ப்புகளும் தங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்வதற்காக ரகசிய உடன்படிக்கை இவைகள் இதிலிருந்து காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால் மக்கள் இணைய வேண்டும் கோட்டாவை விரட்டுவதால் மாத்திரம் ஒன்றும் நடக்கப் போவதில்லை நாட்டில் மீண்டும் பார்வை நிகழ்ச்சியோட இணைந்திருக்கிறோம் இன்றைய தினமும் பல்வரப்பட்ட விடயங்களை கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம் ராஜபக்சர்களை பாதுகாப்பதற்காகத்தான் ரணில் கொண்டு கொண்டுவரப்பட்டார் என்ற ஒரு தோற்றப்பாடு காணப்படுகின்றது இது தொடர்பாக உங்களது நிலைப்பாடு என்ன உண்மையாக இருக்கலாம் ஆனால் இதற்கு முன்பாக அதை கூறியவர்கள் யார் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் ராஜபக்சை காப்பாற்றியவர்கள் ராஜபக்சேக்கு தேர்தலுக்கு உதவி செய்தவர்கள் சாணாக்கியல் போன்ற இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இவர்களுக்கு கூறுவதற்கு அருகதை இல்லை எனக்கு அருகதை இருக்கின்றது மற்றவர்களுக்கு அருகதை இருக்கின்றது சாணாக்கிய சுமந்திரன் போன்ற ரகசிய டீல் போடுபவர்களுக்கு இது பற்றி பேசுவதற்கான அருகதை கிடையாது அதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கடந்த கால தேர்தலில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எனவே சில ஊடகங்கள் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக ஊடகவியலாளர்கள் ஊடகங்கள் அல்ல ஊடகத்திலே வேலை செய்பவர்கள் அல்லது செய்தி சேகரிப்பாளர்கள் இதில் கொடுப்பனவுகள் மூலமாக அவர்கள் இவர்களை பிரபலப்படுத்தலாம் அது இவர்களுடைய தமிழினத்தை காட்டி கொடுக்கும் ஒரு கேவலப்பட்ட தரங்கட்ட செயலாக நான் கருதுகின்றேன் அரசு ஊடகங்கள் அங்கீகரிக்கப்பட்ட பொய்யாக இருக்கக்கூடாது தனியார் தொலைக்காட்சி பத்திரிகைகளின் தலைப்புச் செய்திகள் அலங்கரிக்கப்பட்ட பொய்யாக இருக்கக்கூடாது ஆனால் இப்போது அலங்கரிக்கப்பட்ட பொய்யாகத்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் பல ஊடகங்கள் இதன் காரணம் இதன் மர்மம் என்ன இதன் பின்னணி என்ன இதைத்தான் சற்று சிந்திக்க வேண்டும் இங்கே பொருளாதாரம் பணம் விளையாடுகின்றதா அல்லது பதவி என்று கூறுவதால் நீங்கள் பின்னால் போகின்றீர்களா எனவே இவ்வ தமிழ் சமூகத்தை காட்டி கொடுப்பவர்கள் யார் என்பது சற்று சிந்தியுங்கள் அரசியல்வாதியை விமர்சிப்பார்கள் பல ஊடகவியலாளர்கள் கூட ஆனால் அவர்களை நாங்கள் விமர்சிக்க தொடங்குவோமானால் அவர்கள் இருக்கிற இடத்தை விட்டு ஓட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் நாங்கள் எவருக்கும் அடிமையாக செயல்படுவதில்லை ஊடகங்கள் உங்கள் தர்மங்களை செய்யுங்கள் நீங்கள் நேர்மையாக செயல்படுங்கள் நாங்கள் நியாயமாக எங்களுக்கு பேசுவதற்கு சந்தர்ப்பம் கொடுத்தால் நாங்கள் பேசுவோம் நீங்கள் கொடுக்கவில்லை என்பதற்காக நாங்கள் உங்களை குறை கூறப்போவதும் இல்லை கொடுத்தீர்கள் என்பதற்காகவும் நாங்கள் உங்களை புகழ் போவதில்லை அது அரசியல்வாதிகளிடம் நீங்கள் வரும் லாபத்தை எதிர்பார்த்து செயல்படுவது போல் தரங்கட்ட தமிழன் அல்ல நான் எனவே எங்களுக்கே கவலையாகவும் இருக்கின்றது எங்களுடைய தமிழ் சமூகத்தை காப்பாற்ற வேண்டிய அரசியல்வாதியின் கடமை அல்ல அவர் ஐந்து மரணம் வருவார் ஓடிவிடுவார் ஆனால் ஊடகம் என்பது என்ன ஊடக தர்மம் என்பது என்ன இது தெரியாதனால்தான் இந்த நாட்டில் இவ்வளவு பிரச்சனை வருகின்றன ஊடகவியலாளர்கள் அல்லது பல ஊடகங்கள் கூறுகின்றார்கள் அரசியல்வாதிகள் மக்களுக்கு லஞ்சம் கொடுத்துதான் வாக்கு பெறுகிறார்கள் என்று சாப்பாடு கொடுக்கின்றார்கள் சாராயம் கொடுக்கின்றார்கள் என்று ஆனால் எங்களுக்கும் பேச தெரியும் மறுபுறம் ஊடகங்களுக்கு பணம் கொடுப்பதால் தான் ஊடகங்களை நீங்கள் விளம்பரம் செய்கிறீர்கள் நல்லவனை மாத்திரம் நீங்கள் விளம்பரம் செய்த ஒருவரை உங்கள் இந்த ஊடகமாவது கூற முடியுமா முடியாது எல்லா ஊடகங்களும் யார் பணம் கொடுத்தாலும் தேர்தல் காலத்திலே கூறுகிறார்கள் கடைசியாக பணம் பணம் கொடுக்கப்பட்டது என்று கூறப்படுகின்றது ஆனால் ஊடகத்தின் தரம் என்னை பொறுத்தவரையில் இருக்க வேண்டும் தவறு செய்தவர்களையோ பிழை செய்தவர்களையோ சம் சமூக சமூகத்துக்கு துரோகியாக இருப்பவர்களையோ எந்த ஊடகமும் காண்பிக்க கூடாது அவன் செய்ய பிழைகளை காமியுங்கள் ஆனால் அவனை படிசுத்தமானவளாக பார்க்காதீர்கள் அதனால் தான் எங்களுடைய தமிழ் சமூகம் விசேடமாக வடகளுக்கு நாசமாகுவதற்கு காரணம் அரசியல்வாதிகள் மாத்திரமல்ல தமிழ் ஊடகங்களும் தமிழ் நெறியாளர்களும் தமிழ் செய்தி சேகரிப்பாளர்களும் தான் இதற்கு காரணம் இந்த நாசகார சக்திகள் ஒளிந்தார்களே ஆனால் ஊடகங்கள் சேவை மிக அழகாக இருக்கும் உலகளாவிய ரீதியிலே எங்களுடைய தொலைக்காட்சியை பார்ப்பதற்கு கூட மக்கள் தயாராக இருப்பார்கள் இப்போது கூறும் மக்கள் ஐயோ அதில் போய் வருகிறது அது அவர்கள் ஏதோ தேவைக்காக போடுகின்றார்கள் என்று கூட கூறுகின்றார் இவ்வாறான நிலையில் ஆதொழிக்கப்பட வேண்டும் எனவே ஊடகங்கள் பணத்துக்கு அடிமையாகாமல் இருப்பது வரை இந்த நாட்டில் எங்களுடைய தமிழ் சமூகத்திற்கு ஒரு விடிவு பிறக்காது தலைமுறை கட்சி சார்பாக நீங்கள் அரசாங்கத்திடம் முன்வைக்க முன்வைக்க உள்ள கோரிக்கைகள் என்ன நிச்சயமாக கிடையாது எதுவுமே ஏனெனில் கடந்த காலங்களில் நானும் பார்த்திருக்கின்றேன் நீங்களும் ஒரு பிரபல ஊடகவியலாளர் நீங்களும் பார்த்திருப்பீர்கள் வருடா வருடம் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் திம்பு என்றார்கள் வெளிநாட்டுக்கு சென்றார்கள் ஜெலீவா என்றார்கள் ஐக்கிய சபை என்றார்கள் எதுவும் நடப்பதில்லை எனவே போலியாக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களிடம் ஏதாவது பெறுவதற்கு செல்வதற்கு ஆனவர்கள் அல்ல நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு நேரடியாக சேவை செய்ய முடியுமா அதை நாங்கள் செய்வோம் நான் கரு சிதம்பரம் கருணாநிதியாகிய நான் தமிழ் மக்களுக்கானவனை தவிர தமிழ் மக்களுடைய வாக்குக்கானவன் அல்ல நீங்கள் வாக்களிக்க விட்டாலும் நான் என்னுடைய இந்த நாட்டில் நடக்கும் அநீதிகளை நான் குரல் கொடுத்து கொண்டு தான் இருப்பேன் ஊடகங்கள் சில சில ஊடகங்கள் எனக்கு உதவி செய்கின்றார்கள் உதவி என்பது என்னுடைய உண்மையை வெளிக்கொளர்கின்றார்களை தவிர பேர் உதவி அல்ல அதைத்தான் நான் உதவியாக கூறுகின்றேன் வெளிக்கொணர்கின்றார்கள் வெளிக்கொணராவிட்டாலும் நான் பேசிக்கொண்டுதான் இருப்பேன் என்னுடைய பேச்சை எந்த பணம் கொடுத்து எவராலும் நிறுத்த முடியாது அது என்னுடைய வாய் என்னுடைய குரல் என்னுடைய உயிருக்கும் வரை நான் தைரியமாக உண்மைகளையும் அநீதிகளுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருப்பேன் போலியாக சட்டை கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு கொடிபிடிப்பேணாயில் தமிழை காட்டி கொடுத்தது தரங்கட்ட தமிழிலும் எனவே மக்கள் எதிராக இருந்தபோது கடந்த காலங்களில் நான் உங்களுக்கு கட்டாயம் கூற வேண்டிய முக்கியமான விடயம் தமிழ் மக்கள் கைதிகளாக இருந்த போது ஒருவரும் பேசவில்லை தமிழர்கள் அழிக்கப்பட்டு ஒழிக்கப்பட்ட பின்பும் கைதிகள் சிறையில் இருந்தபோதும் போதும் காணாமலாக்கப்பட்டவர்கள் இருக்கும் போது கூட இந்த சாணாக்கியனெல்லாம் மட்டக்களப்பு எதுவுமே வாய் திறந்து பேசவில்லை மகிந்தையோடு இணைந்து கொண்டு தேர்தல் கேட்டவர்கள் கட்சி மாறிய பின்பு போலியாக இப்போது குரல் கொடுக்கின்றார்கள் முதலை கண்ணீர் வடிக்கின்றார்கள் ஏனெனில் முப்பது நாற்பது வருடத்துக்கு முன்பாக நடந்ததால் இந்த பிரச்சனைகள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு பின்பு நடந்தவை மகிந்தையோடு இணைந்து கொண்டு ஒரு வாய் திறந்து பேசவில்லை இவர் அது மாத்திரமல்லாமல் பதினெட்டாம் ஆண்டுவர் இவரது இருந்தது சிறுசேனையோடு மைத்திரி பல சிறுசேனையோடு அப்போதெல்லாம் தமிழ் மக்களுக்கு குரல் கொடுக்கவில்லை இவர் கைதிகளைப் பற்றி பேசவில்லை இப்போது பேசுகிறார் என்றால் இவருக்கு பின்னால் செல்லும் நீங்கள் எல்லாம் யாரென்று நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் அசிங்கப்பட்டு விடாதீர்கள் இளைஞர்களே உங்களுக்கு வாகன சபையிலே பதவி தருகிறேன் அல்லது வேறு சந்தர்ப்பம் எடுத்து தருகிறேன் என்று கூறி உங்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பது எங்களுக்கு தெரியும் எனவே சற்று இளைஞர்கள் எல்லாம் இப்படி பின்னால் ஒரு தரங்கட்ட சாணாக்கினை போன்றவர்கள் ஆனால் சமூகம் நாசமாகிவிடும் எனவே நீங்கள் கூறுவதால் மாத்திரம் மக்கள் வாக்களிக்க போறதில்லை அப்படி என்றால் வெறும் வாக்கு தான் பெற்றார் அவர் அதைவிட அதிகமாக பிள்ளையான் பெற்றிருந்தார் வாக்கு எனவே அதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அண்மை காலமாக மாஸ்டர் கருத்து ஐக்கிய தேசிய ஐக்கிய மக்கள் சக்தியின் உடன் ஒத்து போகாத நிலைமை ஒன்று காணப்படுகின்றது ஊடகங்களும் அவர் குறித்து அவர் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து வெளியேறப் போகின்றார் என்ற ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்தி இருக்கின்றனர் இது தொடர்பாக உங்களது நிலைப்பாடு அவர் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து வெளியேறி செல்ல இருக்கின்றாரா அது தொடர்பான நிலைப்பாடு அவர் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து வெளியேறினால் வீட்டில் தான் இருக்க வேண்டும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் அரசியலை பற்றி நன்கு அறிந்தவர்கள் கடந்த கால தேர்தலிலே ஐக்கிய தேசிய கட்சியோடு ரணில் குரமசிங்கோடு பிரச்சனை ஏற்பட்டு தனியாக போய் தேர்தல் கேட்டார் மஹிந்த ராஜபக்சை விட கேவலமானவர் அவர் மகிந்தையின் மனைவி தேர்தல் கேட்கவில்லை அவருடைய மனைவி தேர்தல் கேட்க வைத்தார் அவருக்கு ஆயிரத்தி ஐநூறு வாக்கு மனைவிக்கு ஐநூறு வாக்கு மருமகன் நூத்தி எண்பது வாக்கு எடுத்தார்கள் அடைந்தார்கள் இவர் யுத்தத்திலே வெற்றி பெற்ற மக்கள் வாக்களிக்கவில்லை கம்பஹா தொகுதியானது தொண்ணூத்தி ஐந்து விதமான சிங்கள மக்கள் இருக்கும் வசிக்கும் பகுதி அங்கே அடைந்தார் அதன் பின்பு தேசியப்பட்டியலில் ரணில் விக்ரமசிங் அவருக்கு பதவி கொடுத்தார் அதன் பின்பு சஜித்தை கொண்டு சஜித்துக்கு பின்னால் வந்து பாராளுமன்றம் சென்றாரே தவிர அவருக்கு மக்கள் வாக்களிக்கப் போவதில்லை அவர் நல்லவர் அல்ல தமிழனை அளித்தவன் எங்கள் தமிழ் சமூகத்தின் துருகி விரோதியுமானவர் தான் இந்த பொன்சேகா எனவே நாங்கள் அவருடைய அவர் வாயில் உச்சரிப்பது கூட தமிழிடத்துக்கு கேவலமானதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் நீங்கள் எதிர்காலத்தில் உங்கள் கட்சி சார்பாகவும் நீங்கள் முன்னெடுக்க இருக்கின்ற திட்டங்கள் என்ன நிச்சயமாக கிழக்கு மாகாணத்தை முன்னேற்றுவதாக இருந்தால் விவசாய ரீதியாக நாங்கள் அவர்களுக்கு அந்த பகுதி மக்களுக்கு உதவுவதற்கான பல திட்டங்கள் தயார் செய்து கொண்டிருக்கின்றோம் அது மாத்திரமல்லாமல் அங்கு பாராளுமன்ற உறுப்பினர்களான பிள்ளையான் எனும் சதாசிவம் வியாழேந்திரன் கோவிந்தன் சானாக்கி என்ற நாலு பாராளுமன்ற தமிழ் உறுப்பினர்கள் இருந்தபோதிலும் அங்கெங்களுடைய வளங்கள் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இங்கு பிரச்சனைகள் எவ்வளவுதான் நடந்தாலும் அங்கு மண் வெட்டுவதும் மணல் அழிப்பதும் காடழிப்பதும் நடைபெற்று கொண்டு தான் இருக்கின்றது கருங்கல் மலைகள் குவாரி என்ற பெயரிலே குடைந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அது எங்களுடைய பரம்பரை சொத்து அது பரம்பரை என்பது அது எங்கள் பாட்டன் பூட்டன் வளர்ந்த மரங்கள் அல்ல அவை இயற்கையாக வந்தவை அவை எனவே அந்த இயற்கையை கூட அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எதிர்காலத்தில் எங்களுடைய மக்களுக்கு சுவாசிப்பதற்கு காற்று கூட இல்லாமல் போய்விடும் எனவே இவ்வாறான நிலையில் இவைகளை இல்லாதொழிப்பது எப்படி என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு நாங்கள் தள்ளப்படுகின்றோம் இறக்கும் மக்கள் ஒரு அதிகாரம் கொடுப்பார்களே ஆனால் நிச்சயமாக அவை அனைத்தையும் நாங்கள் நிறுத்துவோம் அது மக்களுடைய செல்வாக்கை மக்களுடைய அதிகாரத்தை மக்களுடைய பலத்தை வைத்து நாங்கள் அதை நிறுத்துவோம் தான் கூறுகின்றேன் எனவே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு என்ன நடக்கிறது என்று அவர்களுக்கும் தெரியும் அவர்களுடைய ஊழலும் அதற்கு சம்பந்த காரணம் சாணாக்கியன் தொடர்ச்சியாக மணல் மண் சம்பந்தமாக பேசினார் அப்போது பாராளுமன்றத்தில் மிக அமைதியாகவும் தெளிவாகவும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவனேத சிவனேசத்து பிள்ளையான் கூறப்படுபவர் தெளிவாக கூறினார் தம்பி சாணாக்கியன் புரிந்து கொள்ள வேண்டும் கடந்த அரசாங்கம் இருக்கும் போது நீங்களும் இரண்டு டி வைத்து மண்ணல்லியவர்களை மறந்து விடாதீர்கள் என்றார் அத்தோடு சாணாக்கியன் மண் மாஃபியா என்ற கதையை நிறுத்திவிட்டார் அப்படியானால் மண் மாஃபியா யார் அங்கு இந்த நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்களும் இவர்களுக்கு இவர்களின் ஆட்களும் தான் நாங்கள் செயல்படுகின்றார்கள் ஆனால் மக்களை ஏமாற்றுவதற்காகத்தான் இவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல மஹிந்தானந்த அழுதிகமிக அமைச்சர் கூட சொன்னார் அங்குள்ள ஒரு கோபரேட்டிக்கு சொந்தமான கூட்டுறவு சங்கத்துக்கு சொந்தமான பெட்ரோல் இவர் பேருக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது பல செங்கலி ஏரியாவிலே பல காணிகள் இவர் இவர் இதோ இவருடைய தாத்தா பேரிலையோ அல்லது ஃபவுண்டேஷனுக்காக மாற்றப்பட்டது கூட கூறி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன ஆனால் ஜனாதிபதியாக ஜனாதிபதியின் வேண்டுகோளுக்கு இணங்க அவை இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக எங்களுக்கு ரகசிய தகவல் வந்திருக்கிறது என்பது இது சம்பந்தமாக நாங்கள் வெகு விரைவில் நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஆமாம் எதிர்வரும் தேர்தலில் தங்களது கட்சியின் நிலைப்பாடு என்ன கூட்டணி அமைத்து செயற்பட இருக்கின்றீர்களா அல்லது தனித்து போட்டியிட இருக்கின்றீர்களா நாங்கள் நிச்சயமாகவே இதுவரை காலமும் நாங்கள் எதிர்பார்த்திருப்பது இருபத்தைந்து மாவட்டத்திலும் நாங்கள் போட்டியிருக்கின்றோம் தனித்து போட்டியதற்கான நிலை தான் தற்போது ஏற்பட்டிருக்கின்றது சில வேலை ஏதாவது மாற்றங்கள் வரலாம் அல்லது நாங்கள் எங்களுடைய விருப்பம் நிச்சயமாகவே தனியாக போட்டியிடுவதற்கு தான் ஏனெனில் எங்களுக்கு உண்மை பேசி பழக்கப்பட்டவர்கள் இப்போது ஐக்கிய தேசிய கட்சியில் அல்லது மொட்டு சின்னத்தில் அல்லது சஜித் சின்னோடு நாங்கள் தேர்தல் கேட்டால் அந்த மேடையிலே திருடக்கூடிய திருடர்கள் கூட்டம் இருக்கும் எனவே நாங்கள் பதவிக்காக ஏற்கனவே கூறியது போல் த வாக்குக்கானவன் அல்ல நான் தமிழ் மக்களுக்கானவன் அப்போது அவர் ஒவ்வொருவரும் செய்த பிள்ளைகளை நாங்கள் தைரியமாக மேடையிலே பேசுவோம் எனவே மேடையில் கூட பிரச்சனைகள் வரலாம் கைகலப்பு கூட வரலாம் எது உண்மைக்காக நாங்கள் பயப்படுவதில்லை பதவி வாக்கு கிடைக்கின்றதோ இல்லையோ அது எனக்கு வேறு வேறு விடயம் ஆகவே நாங்கள் உண்மை தைரியமாக பேசுவோம் இவ்வாறான நிலையிலே நாங்கள் எப்படி இவரான மத்தியிலே பேசுவது எடுத்துக்கொண்டிருக்கிற முஸ்லீம் காங்கிரஸ் முஸ்லீம் காங்கிரஸ் பல தவறுகள் செய்தவர்கள் அவரே நிதியமைச்சராக இருந்து அந்த நிதியமைச்சின் மூலமாக பல தன்னுடைய தேவைகளையும் தன்னுடைய பாதுகாப்பையும் வலுப்படுத்திக் கொண்டவர் அவசர கால சட்டம் இருக்கக்கூடாது என்கின்றார் ஆனால் சட்டம் இருக்கும்போது அவர் நிதியமைச்சர் வாய் திறக்கவில்லை வாயை மூடிக்கொண்டிருந்துவிட்டு பதவி இல்லாமல் போன பிறகுதான் இவர்கள் பேசுகின்றார்கள் அதாவது காட்டில் பார்த்திருப்பீர்கள் நாகப்பாம்பு இது மனிதர்களை விரட்டி விரட்டி கொத்தும் தன்னுடைய விசப்பல் புடுங்கிய பின்பு மக்கள் மத்தியில் வந்து இப்படி ஆடிக்கொண்டிருக்கும் மியூசிக் போட்டவுடன் எனவே இந்த மாதிரி நாகப்பாம்பு போல் மியூசிக் ஆடுபவர்கள் தான் இந்த ரவ் ஃபக்கீம் போன்றவர்கள் தரங்கட்ட ரவ் ஃபக்கீம் போன்றவர்கள் சமூகத்தை காட்டி கொடுத்தவர்கள் சமூக அழிவுக்காக இருப்பவர்கள் முஸ்லீம் சமூகத்துக்கும் துரோகம் செய்பவர்தான் இந்த ரவ் ஃபக்கீம் இவ்வாறானவர்கள் எல்லாம் ஐக்கிய தேசிய கட்சி மன்னிக்கவும் சஜி பிரேமதாஸ் இணைந்து தேர்தல் கேட்பதாக இருந்தால் ஒருபோதும் நாங்கள் அவரோடு இணைந்து கேட்க மாட்டோம் எங்களுக்கு வெற்றி அல்ல முக்கியம் தமிழர்களுடைய தன்மானம் முக்கியம் இவர்களுக்கு தன்மானம் இல்லாமல் இருக்கலாம் தாய் மொழி மீது பற்று இல்லாமல் இருக்கலாம் இவர்கள் பேசுவார்கள் போவார்கள் இவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன தன்னுடைய குடும்பம் தன்னுடைய சகோதரர்கள் தனக்கு சொத்து சுகம் சேர்த்து தான் சுகபோக வாழ்வு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்பவர்கள் இவர்கள் நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல நாங்கள் சுகபோக வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு எதுவும் தேவையில்லை பிச்சை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை கோடி குணக்கள் நீங்கள் எடுத்தாலும் அது களவுதான் ஒரு ரூபாயும் களவுதான் நூறு கோடியும் களவுதான் அது பிச்சைக்கு சமமானது எனவே அது எங்களுக்கு தேவையில்லை வாழ்வதற்கான போதிய அளவு பணம் எங்களிடம் இருக்கிறது நாங்கள் வாழும் வாழ்க்கை எங்களுக்கு போதுமானது நம் எதிர்காலத்தில் உங்களது கட்சி நடவடிக்கைகளை வடக்கு நோக்கி வடக்கை நோக்கி செலுத்துவதற்கான திட்டங்கள் இருக்கின்றதா நான் ஏற்கனவே உங்களுக்கு தெளிவாக கூறியிருக்கின்றேன் இருபத்தைந்து மாவட்டங்களும் எங்களுடைய கட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன நாங்கள் எங்களுக்கு நிறைய ஊடகங்கள் எங்களுக்கு உதவி அளிப்பதில்லை நாங்கள் கூழ் செய்திகள் கூட ஊடகங்கள் செல்லாது ஆனால் தேவையற்றவை எல்லாம் செல்லுகின்றன நாங்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை நான் ஜனாதிபதி தேர்தல் கேட்கவில்லை முழு நாடும் என்னை தெரிய வேண்டும் என்பதற்காக எனக்கு ஓரளவு நான் இருக்கும் பகுதியிலே அல்லது எங்களுடைய அமைப்பாளர் இருக்கும் பகுதியிலே அவர்கள் மக்கள் அறிந்தார்களே ஆனால் மக்கள் வாக்களிப்பார்கள் எந்த ஒரு ஊடகத்தாலும் ஒருவரையும் பாராளுமன்றத்துக்கு அனுப்ப முடியாது நாட்டில் ஜனாதிபதியாக்க முடியாது உங்களுக்கு தெரியும் இந்த குறிப்பிட்ட ஒரே ஒரு தமிழ் சிங்கள தொலைக்காட்சி தான் ரணில் விக்ரம் ஆதரவாக செயல்பட்டது ஆனால் வெற்றி பெற்றது ரணில் விக்ரம் அது ஊடகத்தினால் அந்த ஊடகங்கள் நாங்கள் தான் வெற்றி பெற வைத்தோம் என்று கூற முடியாது மக்கள் வாக்களித்தார்கள் நாங்கள் கூறியதை மக்கள் நம்பினார்கள் என்றும் கூறுவதற்கு இல்லை அதற்காக அல்ல மக்களுக்கு தெரியும் எனவே நீங்களும் பேசலாம் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பது பணம் மும்பையில் செய்தது இதுதான் காரணம் எனவே ஊடகங்கள் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு ஊடகங்களும் மக்களுக்கு சேவை செய்யும் சேவகனாக நீங்கள் இருக்க வேண்டும் ஊடக என்பது உண்மையை பேசக்கூடியவராக இருக்க வேண்டும் எனவே எங்களை தரக்குறைவாக சில பேசுகின்றதாக கேள்விப்பட்ட தரக்குறைவானவர்கள் நீங்களே தவிர நாங்கள் அல்ல தெரிந்தவர்களுக்கு தெரியும் இன்றைய தினமும் நாம் நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியினூடாக பல்வேறுபட்ட அரசியல் பொருளாதார நெருக்கடிகள் தொடர்பாக இருந்தோம் அந்த வகையில் இன்றைய தினம் நமது கலையகத்திற்கு வருகை தந்து நமது இன்றைய தின கலந்துரையாடலுக்கு வருகை தந்த எமது தலைமுறை கட்சியின் தலைவர் சிதம்பரம் கருணாநிதி அவர்களுக்கு எமது கலையகத்தின் சார்பாக நன்றிகளை கூறிக்கொண்டோம் நன்றி அவர்களே நன்றி வணக்கம் ஆம் நேர்களை மற்றமொரு நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் நன்றி